அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது தேமுதிகாவின் இந்த சரிவு இந்த வீழ்ச்சி யார் காரணம் நீங்க பதினொன்னு தனிச்சு நின்று இருக்கணும் போயிட்டீங்க திரும்ப வந்து பதினாறுலயும் திமுக கூட நின்னு நீங்க அந்த வெற்றியை பற்றிருப்பீங்கன்னா நீங்க முப்பனாறு மாதிரி ஒரு பெரிய பொசிஷன்ல கருணாநிதியா ஜெயலலிதாவா யார் தமிழ்நாட்டின் முதல்வருங்கிறத விஜயகாந்த் தான் டிசைட் பண்ணுவாருன்னு பெரிய பொசிஷன்ல இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்ப தேமுதிக எமர்ஜெல்லாம் ஆகலன்றீங்க நீங்க எதிர்க்கு அந்த உட்காந்தத ஒரு பெரிய சாதனை எல்லாம் இல்ல நீங்க பாஜக கூட கூட்டணி போகும்போது கிறிஸ்தவ முஸ்லீம் இழந்தீங்க பாமக கூட கூட்டணி போகும்போது தலித் வாக்குகள் இழந்தீங்க திருமாவளம் கூட கூட்டணி போகும்போது வன்னியர் வாக்குகள் இழந்தீங்க இப்படி நீங்க உங்க வாக்கு எப்படி இருக்குங்கிற புரியாம கூட்டணி போய் வாக்குகளை இளந்து இன்னைக்கு வந்து அரப்பிரசன் லெவல்ல போய் கேட்டீங்க விஜயாந்த் ரொம்ப நல்ல மனிதர் அது பெரிய வள்ளல் மீண்டும் சஸ்டைன் பண்ணி தேமுதிகா எந்திரிச்சு வர முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர் ராமதாஸோட அறிவையும் புலமையும் ஆற்றலையும் உழைப்பையும் நுண்ணிய அறிவையும் என்னைக்கு நான் குறைச்சி மதிப்பிட்டதே கிடையாது அன்புமணியை முதல்வர் ஆக்குங்கள் என்றாரு இங்க தமிழ்நாட்டுல முதல் ஆகக்கூடிய தகுதி வாய்ந்தவர் அன்புமணி ஆனா இன்னும் ஆகலை அப்படின்றாரு அதற்கான வாய்ப்புகள் அதற்கான ஒரு முகாந்தரம் பாமகவுக்கு இருக்கா மீண்டும் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாசன் நிறுத்தினா என்ன ஆகும் ஏமுதிகவுடைய ஸ்ட்ரெத்துன்னு சொல்லிட்டீங்க பாமகவுடைய ஸ்ட்ரென்த்து என்னவா இருக்கு என்னவா ஆக போகுது என்னவா மாறப் போகுது மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டாம் ஒரு எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் அவருக்கு ஆதரவு இருந்தது அந்த வாக்கு வங்கி அவருக்கு வந்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது வணக்கம் திரு ரவீந்திரன் தமிழ்நாட்டு அரசியல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இப்ப என்ன பொசிஷன்ல இருக்குன்றது தெரியாமே இருக்கிறது என்ன காரணம் அந்த கட்சியின் தொய்வு உங்க பார்வையில தேமுதிகவின் இந்த சரிவு இந்த வீழ்ச்சி எங்க இருக்கு தேமுதிக அப்படின்ற அளவுக்கு இருப்பதற்கு யார் காரணம் தேமுதிகாவோட தவறான நிலைப்பாடு தான் காரணம் தன்னோடய வாக்கு வங்கி எங்கேருந்து வருது எப்படி வருது யாரை வச்சு வருதுங்கிறதுல அவங்க பண்ணின ஒரு தவறான கணக்கு தான் காரணம் முதல் தவறு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து அவங்க கூட்டணி அரசியலுக்கு போயிருக்கக்கூடாது அந்த இடத்துல தைரியமாக நின்றுக்கணும் ஏன்னா எட்டு பர்சன்ட்டு ஆறாம் ஆண்டு எடுத்ததை ஒன்பதாம் ஆண்டு பத்து பர்சன்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இஷ்யூ இல்லாமலே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு அப்படி ஒன்பதாம் ஆண்டு பத்து பர்சன்ட்டுக்கு போனவங்க பதினொன்றாம் ஆண்டுலேயும் அவங்க துணிஞ்சு நின்றுருக்கணும் துணிஞ்சு நின்று வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியும் அப்கோர்ஸ் திமுக ஆட்சி கூட வந்திருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அவங்க மதுரையில் திமுக ஆட்சி வந்துடும் மதுரையில் திமுகவோட டாமினேஷன் ஜாஸ்தி ஆயிரம்ல ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸை வியூ பண்ணி அவங்க போனாங்க போனதோட விளைவு அவங்களுக்கு என்னென்னா எண்டு ஜஸ்டிஃபைஸ மீன்ஸ்ன்னு எதிர்கட்சித் தலைவரானாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க எது அடிபட்டு போச்சு நம்ம வந்து ப்ரின்ஸிபல் போர்ஸு சுப்பீரியர் ஃபோல்ஸு நம்பர் ஒன் ஃபோல்ஸு அண்ணா மாதிரி வரணும் எம்ஜிஆர் மாதிரி வரணும் ஒரு ஃபவுண்டர் லீடராட்டு மேலே வந்துடணும் அண்ணா ஃபவுண்டர் லீடர் சீப் மினிஸ்டர் ஆனார் ஒம்பது வருஷம் உழைச்சாரு ஐம்பத்தேழில் கட்சிக்கு வந்தார் அறுபத்தி பார்த்தாரு பார்த்தார் திமுக அந்த காங்கிரஸின் தோல்வியாட்டு மக்களே உறுப்பினராக அண்ணா சீப் மினிஸ்டராக வந்தார் அவர் கூட அடுத்த டைமில் கூட நினச்சிருக்கலாம் என்றாலும் நீண்ட நீண்ட காலத்துக்கு கூட வந்தார் எம்ஜிஆர் வந்து அடுத்த அடுத்த எலெக்ஷன்லேயே சூழல் அவருக்கு நல்லா

ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு அது பட்டம் பிறகு போனது அவங்க அவங்களோட தவறு நல்லவங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க மேலே நல்லெண்ணம் கொண்டவங்கெல்லாம் அறுபது சீட்டு திமுக வாங்கிட்டு போறது நல்லதுன்னு சொன்னாங்க அவங்க யாருக்காகவோ பேசினவங்க இவங்க எப்படி போனா என்னன்னு நினைச்சவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு அவங்க போய் பெரிய அடியா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாங்கினாங்க பதினொன்னுல தனிச்சு நின்று இருக்கணும் போயிட்டீங்க பதினொன்னுல போன பிறகு திரும்ப வந்து பதினாறுலையும் திமுக கழகத்து கூட நின்று நீங்கள் அந்த வெற்றியை பெற்றிருப்பீங்கன்னா நீங்கள் மூப்பனார் மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் கருணாநிதியா ஜெயலலிதாவா யார் தமிழ்நாட்டின் முதல்வருங்கிறத விஜயாந்தான் டிசைட் பண்ணுவார்னு பெரிய பொசிஷனில் இருந்திருப்பாங்க அதுதான் என் போன்றவங்க மக்கள் தொண்டர் ஐயா அழகிரி சாமி நாயுடு மகன் வெற்றி பெறணும்னு நினச்சவங்கலாம் சொன்னது ஆனால் அவங்க வந்து யாரோ நல்லா வரணுங்கிறதுக்காக இவங்களை பகடை ஆக்கணும்னு நினைச்சு அவங்க வார்த்தையே கேட்டாங்க என்னத்தை சொல்ல நம்ம அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அவங்களுடைய அந்த மீண்டும் அந்த சரிவு தொடர்ந்து கொண்டே தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்படி தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது அவங்க இருபத்தொன்னுல எடுத்த முடிவு அவங்க இருபத்தொன்னுலேயும் தவறான முடிவு தான் அண்ணாத்தி மூட கூட்டணி போயிட்டிங்க பாமக வச்சு அதுல ஒன்றும் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தனிச்சுன்னா ஒன்றும் தேராதுன்னு தெரியும் தர்ற சீட்டை வாங்கிட்டாங்க அங்கே போனீங்கன்னா நாலு சீட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க நாலு சீட்டுங்கிற அந்த அந்தஸ்தில் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருப்பாங்க அதில் நின்னிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டாவது ஓரளவு வந்திருக்கலாம் மூணோ நாளோ கூட ஜெயித்துருக்கலாம் அப்போ நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுறதா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் நீங்கள் தனியாக போய் தினகரன் எடப்பாடியில் எடப்பாடி சைடு நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தினகரன் சைடில் அறுபது சீட்டு வாங்கி அரை பர்சன்ட் ஓட்டு தானே வந்திருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு வியூவில்லாதனால இந்த பாதிப்பு வருது நீங்கள் பாஜக கூட கூட்டணி போகும்போது கிறிஸ்தவ முஸ்லீம் இழந்தீங்க பாமக கூட கூட்டணி போகும்போது தலித் வாக்குகளை இழந்தீங்க திருமாவளம் கூட கூட்டணி போகும்போது வன்னியர் வாக்களை இழந்தீங்க இப்படி நீங்கள் உங்கள் வாக்கு எப்படி இருக்குங்கிற புரியாமல் போய் வாக்குக்களை இழந்து இன்னைக்கு வந்து அற பிரசன் லெவலில் போய் போயிட்டீங்க விஜயாந்த் ரொம்ப நல்ல மனிதர் அது பெரிய வள்ளல் அது இந்த வியூக தவறுக்கெல்லாம் விஜயகாந்த் தான் பொறுப்புன்னு நீங்க பார்க்க முடியுமா அந்த கட்சியில அந்த இந்த தொய்வுக்கு யார் காரணம் எதார்த்த அரசியல புரியாம ஒரு பெரிய தலைவர் கருணாநிதி இறங்கி வரும்போது அது காங்கிரஸ் கூட்டணியோட இருந்த கருணாநிதி நாற்பது பர்சன்ட் பலத்தோடு இருந்த அவர் வந்து தேமுதிக இறங்கி வரும்போது அதை அக்சப்ட் பண்ணியிருக்கணும் அதுதான் அவங்களோட பெரிய ஒரு பின்னடைவு காரணம் முதல்ல தனிச்சு தான் நம்பர் ஒன்னு பதினொன்னு அக்சப்ட் பண்ணியிருக்க கூடாது அக்சப்ட் பண்ணியாச்சு அக்சுவ பண்ணும் பிறகு பதினாறு அக்ஸுவர் பண்ணியிருக்கணும் மூப்பனார் மாதிரி அந்த சுருடு பாலிடிக்ஸை பண்ணி கருணாநிதி ஜெயலலிதாவும் மூப்பனாருக்கு முப்பது சீட்டு வர அவர் பவர் பாலிடிக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போனார் இல்லையா அந்த மாதிரி அந்த பாலிடிக்ஸு தான் கொண்டு போயிருக்கணும் என்னைக்கு நீங்கள் அதில் டைல்யூட் ஆகிட்டீங்களோ அதுக்கு பிறகு மீண்டும் வந்து கான்சென்ட்ரேட் ஆகி நாங்க தனிச்சுன்னு போயின்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மிக மோசமான விளைவு நீங்களே எம்எல்ஏ ஆக முடியாத ஒரு விளைவை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொண்ணுக்கு முன்னாடி வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொன்னது அதையே கண்டினியூ பண்ணிருக்கணும் ஒன்னு அதிமுகவுக்கு போனவர் அதற்கு பிறகு வந்து திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சிஎஸ் எஸ் சி எஸ் போயிருந்தாதான் தேமுதிகவின் எதிர்காலம் நல்லா இருக்கும் நல்லா நல்லா இருந்தது இப்போ மீண்டும் சஸ்டைன் பண்ணி தேமுதிக எந்திரிச்சு வர முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா கஷ்டங்க அரசியல்ல வந்து அவங்களோட அதிகபட்ச ஒரு வாய்ப்பு வந்து ஒரு எம்பி சீட்டாக தாங்க இருக்க முடியும் அது கூட எப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு எம்பி சீட்டு வரலாம் அல்லது அது எப்படின்னு இன்னைக்கு வந்தோம் அதை இப்போவே பிரீமெச்சு கூட அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அதிகபட்ச வாய்ப்பு ஒரு எம்பி சீட்டு ஜெயிக்கலாம் அதுவும் கூட சூழலை கரெக்டாக வந்தால் தான் அந்த எம்பி சீட்டுக்கான வாய்ப்பு வருங்க இன்னமும் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பகுதி தேமுதிகாவுக்கு வலுவாக இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு நின்று ஒரு எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் அவருக்கு ஆதரவு இருந்தது அந்த வாக்கு வங்கி அவருக்கு வந்து டிசிபேட் ஆகிட்டு தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது அதற்கு வந்து நல்ல இமேஜோட இமேஜோட வைக்கோட மகனும் ஒரு இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கும் அதுக்கு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே தான் பெரிய காரணம் அன்புமணியும் முதல்வர் ஆக்க வேண்டும் அதற்கான வேலைகளை செய்யணும்னு ரொம்ப ஆவேசப்பட்டிருக்காரு கட்சி நிர்வாகிகள் கிட்ட இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க டாக்டர் ராமதாசன் இந்த பேச்சை எப்படி பார்த்துருக்கீங்க என்றைக்குமே டாக்டர் ராமதாசன் எஸ்டிமேட் பண்ணுறவனே கிடையாது நீ என்னோடய எல்லா இதுலேயுமே அவரோட முழு நுணுக்கமான நுண்ணிய அறிவை புரிஞ்சுக்கிட்டு அது அதற்கு தக்கனதான் என்னோட நகர்வுகளை நான் வந்து யாருக்காக செய்தனோ அவங்களுக்காக என்னோடய சஜஷன்ஸை நான் சொல்லுவனே தவிர டாக்டர் ராமதாஸோட அறிவையும் புலமையும் ஆற்றலையும் உழைப்பையும் நுண்ணிய அறிவையும் என்றைக்கும் நான் குறைச்சி மதிப்பிட்டதே கிடையாது இன்றைக்கும் பாமக வந்து ஒரு அரசியல் சக்தியாட்டு நிற்கிறது காரணம் அது ஐயா மூப்பனாரோட தாமாக்கா அண்ணன் வைகோவோட மதிமுக கேப்டன் விஜயகாந்தோட தேமுதிக இவங்கள்லாம் செய்யாத சாதனை இருக்குது காரணம்னா டாக்டர் ராமதாஸோட வில் போவரும் உழைப்பு தான் ஆனால் இப்போ ராமதாஸ் என்ன பார்க்குறாருன்னா சில விஷயங்களை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணா பொறுத்த அளவில் தொண்ணூத்தொம்போதில் மூப்பனாரை ட்ரீட் பண்ண மாதிரி அதாவது தொண்ணூத்தொன்போதில் மூப்பனார் தனியாக நின்று பலகினப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணிக்கு வரட்டுங்கிறதான் ஜெயலலிதாக்க கணக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தனியாக நின்று தேமுதிக பலகீனப்படட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணிக்கு வரட்டுங்கிறது தான் ஜெயலலிதாவுக்கு கணக்கு இந்த மாதிரி பாமகவை இபிஎஸும் ஓபிஎஸும் தெளிவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியா நின்று பலகினப்படட்டு இருபத்தாறுல கூட்டணிக்கு வந்தால் போதுங்கிறதான் அவங்களோட கணக்கு இதை டாக்டர் ராமதாஸ் வந்து முடிஞ்சு போச்சு கூட்டணியெல்லாம் இல்லை கிடையாது டாக்டர் ராமதாஸ் வந்து இந்த புள்ளியை வந்து ரொம்ப தெளிவாக உணர்றாரு ஃபியூச்சரிஸ்டிக்காக உணர்றார் முக்கால் அரசியலும் உணரக்கூடிய தன்மையில் அவர் அதை உணர் உணர்ந்து எடுக்கிறார் அப்போ நீங்கள் ரெண்டு தடவை தோத்தாச்சு அதிமுக கூட்டணிக்கு போனோம்னா கடைசியில் நம்ம இருந்தால் இருங்க இல்லைன்னா டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் இருபத்தி மூணு சீட்டுக்காவது பத்தரை பர்சன்ட்டு ஒரு கொடுத்தாங்க எங்களுக்கு சமுதாயத்தோட நலன் முக்கியங்கிறத நம்ம சொல்ல முடியும் கன்வின்ஸ் ஆவாங்க பாராளுமன்ற தேர்தலில் பாமகவுக்கு ரொம்ப குறைச்ச சீட்டு தான் அல்லது நீங்கள் தனிச்சு போங்கன்னு முட்டு சந்தையில் கொண்டு கடைசியில் விட்டுட்டாங்கன்னா அப்போ அவர் இப்போவே வந்து பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடறதுக்கும் தயார்தாங்கிற ஒரு ப்ரூடன் பொலிட்டிஷன் தான் டாக்டர் ராம்தாஸ் பண்றார் ஏன்னா அண்ணா திமுக சட்டமன்றத்தை தான் பெருசாக மதிக்கும் அதைத்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவங்க அது முக்கியமான உன்னாட்ட எடுக்க மாட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நின்னா போதும் ஜெயில்தான் துணித்தும் போது அப்படி தான் நின்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜெயில்தான் அப்படி தான் நின்னாங்க இன்னும் தோற்றுக்கிட்டு இருக்கு தோற்றுகிட்டு இருக்குன்னு வெளியே இருந்துக்கிட்டு அண்ணா திமுக இல்லாமல் சொல்லி புரிஞ்சுங்கப்பா அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும் எப்படி போகிறதுன்னு அவங்க வந்து எப்போ ஃபுல் ஸ்ட்ரெங்க்த்தையும் கொடுத்து நிற்கணும் எப்போ ஆல்டர்னேட்டிவாக ஜஸ்ட் இருந்தால் போதும்னு போகிறங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆல்டர்னேட்டிவாக இருந்தால் போதும் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு தொண்ணூற்றம்பதுலேயும் ஜெயிலில் ஜெயித்தது மாதிரி இருந்தால் அண்ணா அதிமுக பண்ணுவாங்க ஸோ ராமதாஸ் இதை புரிகிறார் திமுகவுக்கு தேவையில்லை திமுக வந்து அவங்க ஜெயித்த சீட்டை இவங்கள்ட்ட ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க இருபத்தி நாலு சீட்டு ஜெயித்து கருணாநிதியோட பெரிய லீடராட்டு அச்சீவ் பண்ணிட்டாருன்னு பத்தொன்பதாம் ஆண்டிலேருந்தே நான் வந்து இருபத்தி இரநூற்றம்பது வட சொல்லியிருக்க மாட்டேன் ஸ்டாலின் சாதனைன்னு ஸோ அந்த சாதனையை வந்து ஸ்டாலின் வந்து டைல்யூட் பண்ணால் அவர் விரும்ப மாட்டார் ஸோ அவங்க வந்து டாக்டர் ராமதாஸ் ஒரு மூத்த தலைவராக மதித்தாலும் கூட கூட்டணி அரசியல் அவங்க வெற்றி பெற்றவங்க அவங்களுக்கு கூட சீட்டை வந்து தாரவார்க்குறதுக்கு எந்த தலைமையும் விரும்பாது இங்கே வந்து கூட்டணி அரசியல்ல அசம்பிளியை தான் பெருசாக பார்ப்பாங்க பார்லிமெண்ட்டை பெருசாக பார்க்க மாட்டாங்க ஸோ டாக்டர் ராமதாஸ் இருபத்தி நாலுலேயே தனிச்சு போட்டிட்டாலும் நம்ம தாக்குப்பிடிச்சி நிற்கணும்னு மூப்பனார் செய்யாத சாதனையை அண்ணன் வைகோ செய்யாத சாதனையை ஐயா மூப்பனார் சிங்க சாதனையை கேப்டன் விஜயாந்தி ஆறு சாதனையை மீண்டும் செய்யணுங்கிறதுக்காக கட்சியை தனிச்சு நிற்க வச்சு ஒரு பலத்தை காட்டணும்னு அவர் திட்டமிட்டு தான் செயல்படுறாரு அவர் வந்து நீங்க அவர் அண்டர்ஸ்டிமேட் பண்ணாண்டாங்கிறதா என்னோட கருத்து இல்லை அன்புமணியை முதல்வர் ஆக்குங்கள்ன்றாரு இங்கே தமிழ்நாட்டில் முதல்வர் ஆகக்கூடிய தகுதி வாய்ந்தவர் அன்புமணி ஆனால் இன்னும் ஆகலே அப்படின்றாரு அதற்கான வாய்ப்புகள் அதற்கான ஒரு முகாந்திரம் பாமகவுக்கு இருக்கா இல்ல அவர் அதை சொல்லி அந்த கட்சியோட வாக்கு வங்கியை காப்பாற்றுக்கு நிற்கிறாருங்க சரி மீண்டும் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் நிறுத்தினா என்ன ஆகும் இல்ல அது வந்து வரப்போறது பாராளுமன்ற தேர்தலுங்க சரி அப்போவே முதல்வர் வேட்பாளர்னா பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அரசியலில் ரெண்டு தடவை தோத்தவங்க தொடர் தோழியில் வரக்கூடிய நமக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்காது அப்போ நம்ம தோக்கத்துக்கு முன்னே தோழியை ஒத்துக்கிட்டது மாதிரி இப்போ இருபத்தி மூணு சீட்டே குறவுன்னு நினைக்கிறாருங்க ஆனால் பத்தரை பர்சன்ட்டுக்காக ஒத்துக்கிட்டவுனே அதை அதுக்கு ஒரு காரணம் சொல்லும்போது கேட் ஏற்றுக்குவாங்க நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் கடைசி நிமிஷத்தில் அதிமுக இவ்வளோ சீட்டு தான் உங்களுக்கு டேக்கி ஆர் லீவிட்டு மத்திய சன்ன திண்டுக்கல் இன்னொரு சீட்டுன்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி ராமதாஸ் எடுத்துகிட்டு நிற்பார் ஸோ அப்போ அவர் தெரியுது அவர் வந்து முக்கால் அரசியலும் உணர்ந்தவர் ஸோ பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தனிச்சு நின்னாலும் சக்தியாக நிற்கணும் நம்ம ஒரு பலமாக நிற்கணுங்கிற அடிப்படையில் அந்த வீகத்தை வச்சு அவர் செய்கிறாரே தவிர அவரோட வீகத்தில் தவறுன்னு நம்ம சொல்ல மாட்டேன் நம்ம நமக்கு வந்து அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னு சொன்னால் அவருக்கு தகுதியும் திறமையும் உழைப்பையும் மதித்து தான் ஃபாலோ பண்ணணும் எமுதிகாவுடைய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டீங்க பாமகவுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கு என்னவா ஆக போகுது என்னவா மாறப்போகுது பாமகோட ஸ்ட்ரென்த் வந்து மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் ஓட்டு தான் கடைசியாக வந்து பிராக்டிக்கலாக எடுத்திருக்கிறாங்க அது மூணு புள்ளி எட்டுங்கிறது கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி இருக்கலாம் அது நம்ம நியாயமாக பேசணும் அது எவ்வளவுன்னு கான்ட்ரிபியூஷன் சொல்ல தெரியல அதோட ஒரு நாலு பர்சென்ட்டுக்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் என்னமோ அவங்க ஸ்ட்ரெங்க் வந்து அவங்க மக்களவைத் தேர்தலில் தனித்து தான் அவங்க ஸ்ட்ரெங்க் என்னென்னு தெரியும் குறிப்பாக அவங்க எல்லா காலகட்டத்திலையுமே ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட அன்புமணிய முதலமைச்சராக சொல்லி அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை எடுத்தாங்க இப்போ கூட்டணி அரசியலில் மூணு புள்ளி எட்டாக குறைஞ்சிட்டாங்க அதுதான் அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது தனிச்சு அஞ்சரை எடுத்தவங்க கூட்டணி அரசியல்ல மூணு புள்ளி எட்டா குறைஞ்சிட்டமுங்கிறதை அவங்க நினைக்கிறாங்க ஸோ தனிச்சு நின்னு தங்களோட பலத்தை காட்டுறதுதான் அவங்களோட தீர்க்கமான முடிவா போகுது காரணம் கூட்டணி அரசியல்லயும் அவங்களுக்கு பெரிய டிமாண்ட் இல்லைங்கிறது உண்மை பியூச்சர்ல அவங்க கூட்டணியை நோக்கி பயணிப்பாங்களா இல்லை தனித்து போட்டிக்கே அந்த முடி முடிவுக்கு வந்துருவாரா சட்டமன்ற தேர்தலெல்லாம் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டு அரசு அது இன்னும் ரொம்ப நாள் இருக்குங்க நம்ம பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி அந்த பாராளுமன்ற தேர்தல்ல இந்த ஒரு பலமான சக்தியா இருக்குன்னு நினைச்சு பாமாக கருதி போகுது அதை மையமாக வச்சு தான் அன்புமணியே ப்ரொஜெக்ட் பண்ணி வராங்க நாலரை வருஷம் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு பட் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாம் கூட்டணி அரசியலையும் நமக்கு முக்கியத்துவம் இல்லாமல் பெறக்கூடாது ஏதோ ஒரு கூட்டணியில் மத்திய சென்னையில் திண்டுக்கல்னா சீட்டை தந்து நம்மளை இது பண்ணிடக்கூடாது அதை விட நம்ம வந்து எதற்கும் தயார் தனிச்சு போட்டிடும் தயாருங்கிறதுல ஃபோ ஒரு ஃபோர் சைட்டோட ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் ராமதாஸ் மூவ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசும் நன்றி திரு ரவீந்திரன் நந்தர சாமி